ஹலோ, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு டிஷ் பார்க்க போகிறோம். அரைச்சி விட்ட ஒரு காரக்குழம்பும் உருளைக்கிழங்கு பொடி மாசம். இன்றைக்கி வந்து முதல்ல சைட் டிஷ்ஷை பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பொடி மாசம் ரொம்ப ஈஸி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த மாதிரி வேக வச்சு உதிர்த்த உருளைக்கிழங்கு, கடுகு, பச்சை மிளகாயும் தேங்காயும் சதைச்சி வச்சது, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி, அவ்வளோதான். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வைப்போமா? இப்போ இதில் கோகனட் ஆயில், தேங்காய் போட்ட கறிக்கு எல்லாமே கோகனட் ஆயில் தான் சேர்க்கணும், வேறு எந்த ஆயிலும் சேர்க்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் முதல்ல கடுகு ஆட் பண்ணணும். இந்த கடுகு ஆட் பண்ணி, கடுகு வெடித்த உடனே ஒரு கொத்து கருவேப்பில்லை. கடுகு வெடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, அடுப்பை வந்து சின்னது பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த கருவேப்பிலையை அதில் கிள்ளி போடணும். அப்புறம் அது கலர் வர்றதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் அதுக்கு கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயம், இது ரெண்டையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கணும். பரட்டிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிவிடணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஏன்னா அடியில் மஞ்சப்பொடி வந்து கருகிடக்கூடாது. இப்போ மஞ்சப்பொடியும் பெருங்காயமும் போட்டாச்சு இதுக்கு. இப்போ நம்ம அடுத்து சேர்க்க வேண்டியது, இதுக்கு இப்போ அடுப்பை கொஞ்சம் பெருசு பண்ணிவிடலாம். உப்பு, இது ரொம்ப கலரணுங்கிறதெல்லாம் இல்லை, டோஸ்டெல்லாம் பண்ண முடியாது. இது பொடி மாஸ், வாழைக்காய் பொடி மாஸ் மாதிரி உருளைக்கிழங்கு பொடி மாஸ். இது எதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம் அப்படின்னா, இதை வந்து காரக்குழம்பு, தேங்காய் அரைச்ச குழம்பு, வெந்திய குழம்பு, அந்த மாதிரி காரம் அதிகமாக இருக்கிற குழம்புகளுக்கு இந்த கறி வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இது இப்போ இந்த வாசனை வரணும், பெருங்காய வாசனையும் மஞ்சப்பொடி வாசனையும் அந்த பொரிஞ்ச வாசனை வரும்போது இதுக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம். உப்பு இப்போ வந்து இதில் தேங்காயில் போட்டிருக்கிற பச்சை மிளகாய் மட்டும்தான், ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். வேணும்னா அப்புறம் ரெண்டு தூவிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது. இதையும் போட்டு நல்லா கலரிட்டு, இந்த குழம்பு எல்லாம் உப்புமா கறியும், இது ஆக்சுவலாக உப்புமா மாதிரி தான் இருக்கும், எந்த விதமான காரமும் இருக்காது. இதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி, அப்புறம் தேங்காய், இந்த பச்சை மிளகாயும் தேங்காயும் நான் சதைச்சி வச்சு நடுவேன். முட்டைக்கோசு, பீன்ஸ் கறி, கேரட் கறி, புடலங்காய் கறி, இதுக்கெல்லாம் மிளகாய் தாளித்து கொட்டுறது இல்லை, பச்சை மிளகாயும் தேங்காயும் சதைச்சதை தான் போடுவோம். இப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ப வந்து இதுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பிடிக்கிறவா கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம், இல்லாதவா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு வேகிற நேரம் தான் இது. இந்த கறி ரொம்ப சாத்து மேலே உருளைக்கிழங்கு வச்சுட்டு ஒரு குழம்பா ரசமாக பண்ணினோம்னா கிடுகிடுன்னு கறி ஆகிடும். இதை நல்லா பண்ணி பாருங்க, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி வைக்க போகிற குழம்புக்கு இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். இப்போ நம்ம அரைச்சி விட்ட கார குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனை அடுப்பில் போட்டுட்டு கொஞ்சம் உண்டுன்னு நல்லெண்ணெய் விட்டுக்கணும். கணேஷ்குமார் இல்லை, இருந்தால் சண்டைக்கு வந்துடுவான், வா எவ்வளோ எண்ணெய் அப்படின்னு. ஆனால் காரக்குழம்பு, மெந்திய குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் எண்ணெய் தான் பிரதானம். அதெல்லாம் முதல்ல கடுகு சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு பிஞ்சு மெந்தியம், காரக்குழம்புக்கு மெந்தியம் கட்டாயம் வேணும். வாசனைக்கு கொஞ்சம் சீரகம், இது ஸ்ப்ளிட்டர் ஆட்டம். இப்போது இது இந்த குழம்புக்கு அரைச்சி விடுறதுக்கு என்னென்ன தேவையான சாமான் பாருங்கள். ரெண்டு சாதா மிளகாய், ரெண்டு காஷ்மீரி மிர்ச்சி, அஞ்சாறு வெங்காயம், தேங்காய். இதை வந்து நல்லா வழுவழுன்னு மிக்சியில் வறுக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே பச்சையாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கணும்.
இப்போ இது வெடிக்க ஆரம்பிக்கிறது. அதில் கருவேப்பிலையை போட்டுட்டு இது இன்றைக்கி எங்காத்தில் காய்ச்ச வெண்டைக்காய் மூணு வெண்டைக்காய் காய்ச்சிது அந்த வெண்டைக்காயும் இந்த வெங்காயத்தையும் அந்த போட்டு நல்லா ஒரு வதக்கம் வதக்கிக்கணும் கொஞ்சம் அந்த வெங்காயம் கிளாஸ் பதம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கின உடனே இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் புளி உப்பெல்லாம் போட்டால் வெங்காயம் வந்து சரியாக வேகாது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாம்பார் பொடி எனக்கு சாம்பார் பொடி இல்லாமல் எந்த பொருளும் வந்து ரசிக்காது அதனால் ஹீப்பாக ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க இது அவ்வளவு காரம் இருக்காது சாம்பார் பொடி அதனால் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் காரப்பொடி இது வந்து காஷ்மீரி மிர்ச்சி பொடி இதுவும் காரம் இருக்காது இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு விட்டு இப்போ இது இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டக்கனை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த வெங்காயமும் வெண்டைக்காயும் வெந்த பிறகு தான் உப்பு புளி எல்லாம் ஆட் பண்ணணும் இப்போ புளி நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா எங்கிட்ட குடம்புளி இருக்குது எப்போவும் எங்கிட்ட குடம்புளி இருக்கும் குடம்புளி பாதி நம்மளோட நல்ல புளி பாதி அது சேர்த்து எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் குடம்புளி தினம் சமையலில் சேர்த்துக்கிறீங்களா அப்படி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் புளியே நினச்சிக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நினச்சி அதோடய ஜூஸை எடுத்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயமும் வெண்டைக்காயும் வெந்துட்டு இருக்கேன் இப்போது நான் வேக வச்சு வச்சுருக்கேன் காராமணி பாருங்க பஞ்சா அப்படியே இப்படி அமைக்கினா இப்படி வந்துடணும் பஞ்சா இந்த தேங்காய் அரைச்சி விட்ட காரக்குழம்புக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி நான் நட்ஸ் ஒன்று வந்து வேக வச்சு போடணும் கொண்டக்கடலை காபூலி சனா காராமணி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பாசி பயறு அந்த மாதிரி இப்போது இது எல்லாம் சேர்ந்து இதுலேயும் உப்பு காரமெல்லாம் உரைக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கோம் நாலு மிளகு அரைச்சிருக்கோம் அதனால் இதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு வந்து தேவைப்படும் மிளகாயை அனுசரித்து உப்பு போடும்போது இவ்வளோ உப்பு வந்து அதுக்கு தேவைப்படும் நம்மளுக்கு எவ்வளோ தேவைங்கிறது வேறு விஷயம் ஆனால் காரம் எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணணும் இப்போ இதில் நம்ம நினச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்க உப்பு காரம் புளி எல்லாம் சேர்ந்து ஒரு 10-15 மினிட்ஸ் இந்த குடம்புளியினால் இதை வந்து கருத்து விடுறது இல்லைன்னா ரெட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போது இது வந்து கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்து கொஞ்சம் குறைஞ்சி கூட போயிடுத்து இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சின்னு வந்ததை இதில் விடலாம் வாசனை தூக்குறது அடுத்தடுத்து மாமா ஃபோன் பண்ணிட்டார் என்ன வாசனை தூக்கிறது என்ன என்ன சமையல் அப்படின்னு இப்போ இது நல்லா தளக்கணும் ஒரு கொதி தலை தலைன்னு வந்ததுன்னா போகும் ஏன்னா தேங்காய் பச்சை தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லையா அது ரொம்ப கொதிச்சதுன்னா அந்த பச்சை தேங்காய் வாசனை போயிடும் இது வந்து இப்படியே ஒரு தலை வந்ததும் கடைசியில் கொஞ்சம் தாளிச்சு கொட்டினா மேலே பார்க்குறதுக்கு டெக்கரேட்டிவாக அழகாக இருக்கும் ஆனால் நம்ம முதல்லையே தாளித்து கொட்டிட்டோம் இப்போது இதுக்கு வேணும்னு ஆப்ஷனல் நீங்கள் வந்து வெள்ளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி விட்டதுக்கெல்லாம் வெள்ளை சேர்த்தா நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வெள்ளை போட போகிறதில்ல கார சாரமாக காரக்குழம்பு இது காராமணி வெங்காயம் காரக்குழம்பு இதில் எங்காத்துல காய்ச்ச வெண்டைக்காய் இன்றைக்கி பறித்தேன் அதனால் அதை வந்து நாளைக்கு வச்சு வாட விட வேண்டாம்னு அதையே நறுக்கி போட்டிருக்கேன் சாப்பாடு ரெடி இல்லை பாஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்காட்டீங்க இப்போ நல்லா கலைச்சி வந்துடுத்து வாசனை ஊரை தூக்கிறது இப்போ அடுப்பை அடைச்சிட்டு இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ப்ரௌன் ரைஸ் தான் வடிச்சிருக்கேன்
அந்த ப்ரௌன் ரைஸ் மேலே இந்த குழம்பு அப்படி அந்த இதோட விட்டுக்கணும். இது என்ன பண்ணணும்னா சாம்பார் ரசம் மாதிரி பிசைஞ்சிட்டு சாப்பிடக்கூடாது, இதை விரவி சாப்பிடணும். இதுக்கு கட்டாய நெய் விட்டுக்கணும் இல்லாட்டி நல்லெண்ணெய் விட்டுக்கணும். இதையும் அந்த பொடி மாசையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா கொண்டு வா கொண்டு வாங்கும். மாமா ரெடி, மாமாவுக்கு பசியும் வந்துடுது. எல்லாரும் இந்த காம்போ சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் போடுங்க. இது ஒரு ஒண்டர்ஃபுல் குழம்பு, கொங்கு நாட்டு குழம்பு. இதை பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் போடுங்க. வாழ்க வளமுடன்.